வணக்கம், உங்கள் மீனவன். நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே கேள்வி நேரம் பார்ப்போம். இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வி நேரம் தான் பார்க்க போறோம். கேள்வி நேரத்துக்கு முன்ன நம்ம வந்துக்கிட்டு இந்த வர்ற நாலாம் தேதி வந்துக்கிட்டு நம்ம சிங்கநல்லூர்ல கோயம்புத்தூர்ல உங்கள் மீனவன் மீன் கடை நம்ம ஓப்பனிங் பண்ணன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஆனா அங்க கொரோனா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அங்க வந்துட்டு கூட்டம் கூட கூடாது, இந்த மாதிரி நிறைய லாக்டவுன் சனி ஞாயிறுகள்ல வந்து நம்ம ஓபன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நம்ம கடை ஓபன் பண்றோம். அதையும் உங்கள்ட்ட தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேத்து போட்ட ஒரு வீடியோல கூட ஒரு மூணு மீனை காமிச்சிட்டு இதுல யார் கரெக்டா பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு, ஒரு 10 பேருக்கு அதுல ஒருத்தவங்களுக்கு பெஸ்ட் பரிசுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு கண்டிப்பா அதுல போய் நீங்க அந்த மீன் அந்த பேர்களை வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. எல்லாரும் கமெண்ட்ல பண்றீங்க, கமெண்ட்ல பார்த்துட்டு இன்னொருத்தவங்க அடுத்தடுத்து அந்த கமெண்ட்டை பார்த்து பண்ணிடுவாங்க. அதனால நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. முதல் கேள்வி மதிவானன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ, எனக்கு ஒரு சந்தேகம், பிளீஸ் தப்பா நினைக்காதீங்க. கடல்ல மீனவர்கள் அவங்க வாரிசுகள் மட்டும்தான் மீன் பிடிக்கணும்னு உங்க மீனவர் சங்கத்துல சட்டம் இருக்கே, அது எப்படி சரியாகும்? அதாவது சட்டம் இருக்கான்னு, சட்டம் இருக்கே அது எப்படி சரியாகும்? கடல் இயற்கையோட பொது சொத்து, மீனவர்களோட வீட்டு சொத்து இல்லையே, அப்புறம் எப்படி இந்த சட்டம் இருக்கு? இது உங்களுக்கு நியாயமா தோணுதா? எல்லா தொழிலையும் எல்லாரும் செய்ய உரிமை இருக்கு இல்லையா? ஜாதி வாரி பாகுபாடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல இப்படி ஒரு சட்டம் இல்லையா? இப்படி கேள்விப்பட்ட தகவல்கள் தப்பா சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் ஒன்று போட்டிருந்தீங்கம்மா, இப்படி கேள்விப்பட்ட தகவல் தப்பான்னு. 100% மிகப்பெரிய தப்பு. எந்த மீனவர் சங்கத்திலையும் எந்த கடற்கரையிலையும் சட்டம் இப்படி கிடையவே கிடையாது. இப்போ எங்கள் மூக்குயிர் எடுத்துக்கிட்டா, நாங்கள் மீனவர் சமுதாயம், எங்களை சார்ந்தவங்க மட்டும் தான் மீன் பிடிக்கிறவங்க கிடையாது. பக்கத்தில் பனை தொழில் பார்க்குறவங்க இருக்காங்க, இன்னும் பக்கத்தில் விவசாய தொழில் பார்க்குறவங்க இருக்காங்க. இப்போ விவசாயம் அவங்களுக்கு நல்லா போகும்போது விவசாயம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு விவசாயம் வந்து ரொம்ப சரியில்லாத டயத்தில் எங்களோட மீன் பிடிக்க வந்துருவாங்க. அதே மாதிரி தான் பனை தொழில் பார்க்குறவங்களும் நல்லா பனை சீவுற டயத்தில் பனை சீவ போயிடுவாங்க, மற்ற நேரம் வந்து மீன் பிடிக்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி இது எல்லா துறையில் எல்லா தொழில் பார்க்குறவங்களுமே நம்ம மூக்கூரில் மீன் பிடிக்கிறதுல இருக்கிறாங்க. இந்த மாதிரி தகவலை யாரோ உங்கள்ட்ட தப்பாக பரப்பியிருக்காங்க. கடல் வந்து பொது சொத்து, எல்லாருக்குமே மீன் பிடிக்க உரிமை இருக்குது. ஆனால் என்னென்னா, மீனவர் அடையாள அட்டை இருக்கணும். அது வந்து எப்படின்னா, அது கடலுக்கு உள்ள ஒரு லைசன்ஸ், மீன் பிடிக்க போகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு லைசன்ஸ், அது இருந்தால் பிடிக்கலாம், அவ்வளோதான். மனோகரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. தம்பி, நான் ஒரு 2-3 கோடி செலவுல ஒரு போட்டு வாங்கி தர்றேன் உங்களுக்கு, எவ்வளவு லாபம் மாசத்துக்கு உங்க செலவு போக உழைச்சி தருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன் தொழில வந்து நம்ம அதை சொல்லவே முடியாது. 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா போட்டு நமக்கு அந்த கோடியே இல்லாம லாஸாவும் ஆகலாம், அந்த 3 கோடிய டவுலாவும் மாத்தலாம். அதனால கடல் தொழில வந்துகிட்டு கேரண்டியா இவ்வளவு தருவோன்றத சொல்லவே முடியாது. இருந்த போதிலும் இப்போதைக்கு வந்துக்கிட்டு அவரால் சொந்தமாக வச்சுருந்தா தான் பெரிய லாபம் இருக்கும், நட்டமானாலும் பிரச்சனை இருக்காது. இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி பண்ணால் பணம் வந்து அன்பை முறிக்கணுன்ற மாதிரி நமக்குள்ள ஒரு நட்பை முறிச்சிரும், அது நமக்கு தேவையில்லைன்னு. சரி, அடுத்து விமலா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்துல் கலாம் பிறந்த மண்ணில் பிறந்தனால இவ்வளவு திறமையா, இல்லை பூர்வீக திறமையா அப்படிங்கிறது? எல்லாருக்குமே திறமைகள், மீனவர்களில் எல்லாருக்குமே அந்த இயற்கையோட போராடுற திறமை இருக்கு. அதனால ஒரு விஷயத்துல போராடும் போது தெரிஞ்சனால இவரை மட்டும் நீங்க அப்படி மாதிரி எல்லாருக்குமே. என்னை விட திறமசாலி எல்லாம் ரொம்ப பேர் மீனவர்கள் இருக்காங்க வெளியே தெரியாத அளவுக்கு. சூரிய பிரகாஷ் அப்படிங்கிறவங்க, ப்ரோ, ஃபார்மலின் தடவிய மீனை எப்படி கண்டுபிடிப்பது, விளக்கம் கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் அரவிந்த், வணக்கம் நண்பரே, இன்று திருச்சி சந்தையில் அவர்கள் ஃபார்மலின் பயன்படுத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். நியூஸில் கூட அது வந்து வந்துச்சு, அப்படிதானே? திருச்சி ஃபார்மலின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபார்மலின் இல்லாமல் உங்கள் கடையில் இருந்தோ அல்லது வேறு கடைகளில் இருந்தோ நாங்கள் மீன் வாங்குகிறோம் என்பதை பொதுமக்கள் எப்படி உறுதியாக நம்ப முடியும்? இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் நம்ம சொல்கிறோம், அதை எப்படி நாங்கள் உறுதியாக நம்புறது? அடுத்து கோபாலகிருஷ்ணன், அவர் நண்பா, இந்த திருச்சியில் மொத்த மீன் மார்க்கெட்டில் பிணம் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுத்தும் கெமிக்கலை மீன்களுக்கு அடித்து மக்களிடம் விற்பனை செய்துள்ளார்கள். அதிகாரிகள் அந்த மீன்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து அழித்து உள்ளார்கள். ஆகையால் எங்களுக்கு கடல் மீன் சாப்பிட பயமாக உள்ளது. உங்கள் மூக்கைய பகுதியில் மீன்கள் கெட்டு போகாமல் இருக்க கெமிக்கல் பயன்படுத்துவார்களா, விளக்கம் தேவை அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபார்மலினை பற்றி இப்போ ஒரு சில இடங்களில் ஃபார்மலின் பயன்படுத்துகிறாங்க வந்துட்டாலுமே, மற்ற கடையில் இல்லைன்றதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளும் பதில் சொல்லணும். முதல்ல பார்மல் தடவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சரக்கு கப்பலில் அதை பற்றி ஒரு முழு வீடியோ போடுவாங்க.
நம்ம சரக்கு கப்பல் சேனல்ல கண்டிப்பா நீங்க அதுல போய் பாருங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய டீடைல் சொல்லணும். அப்ப அந்த இதுல நம்ம சொல்லலாம். இதுல அதுல போய் நீங்க பார்த்துருந்துக்கிறீங்க. அப்புறம் கேள்வி நேரத்துல நான் மெயினா எது என்ன சொல்ல வர்றேன்னா, இப்ப பார்மலின்னு சொல்றது ஒண்ணு தடவுறது எதற்காண்டி தடவுவாங்கன்னா, ஒரு பொருளை ரொம்ப நாளா வந்துகிட்டு கெட்டு போகாம வச்சுக்கிறதுக்கு பேர் தான் அந்த பார்மலன்னு சொல்றது தடவுறது. ஆனா இப்ப மீன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப தினமும் போய் மீன் பிடிக்கிறாங்க. அந்த மீனை வந்துகிட்டு ஒரு மீனை ஒரு வாரம் வர ஐஸ்லயே ரொம்ப ப்ரெஷ்ஷா வச்சுக்கிறலாம். ஒரு வாரம் வர அதுக்கு மேல நாள் இன்னும் கடத்தணும் கடத்தணும் சொல்லும் போதுதான் அவங்க அதை தப்ப செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால முடிஞ்சவர மீன் நல்லாவே நமக்கு தெரியும், இது ஃப்ரெஷ்ஷான மீன், இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச மீனை வாங்குங்க. நாள் பட்டு கொண்டு வர்றதையோ அவங்க ஸ்டாக் வச்சு கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு மீனுடைய இது வந்து ஒரு மீன் வந்துட்டு ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குவாங்க, அதுக்கு மீனுக்கு வந்து அதிக விலை மதிப்பு டிமாண்ட் ஆகும்போது அது வரைக்கும் அவங்க ஸ்டாக் வைக்கிறதுக்காண்டி மீன் அதே பதப்படுத்துறதுக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதை யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தவங்க பண்ற தவறுனால இப்ப நீங்க சொல்றீங்களா மீன் சாப்பிடவே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு, ஒட்டுமொத்த மீனையுமே நமக்கு வெறுக்க தோணிடும் எங்கேயோ பண்ற ஒரு விஷயத்தினால. இப்போ உதாரணத்துக்கு நாங்க வந்து ரொம்ப ப்ரெஷ்ஷா கொடுக்குறோம், தினமும் மீன் பிடிச்சிக்கிட்டு வந்து கடற்கரையில வந்து நம்ம தினமும் கொண்டு வந்து கடையில போடுறோம். இதுவே மக்களுக்கு சந்தேகமா இது, ஏன் இவங்க இவ்வளவு ப்ரெஷ்ஷா இருக்கு, இந்த மீன் ஏன் இப்படி கொடுக்குறாங்க, இதனால ஏதாவது இருக்குமோ சொல்லிட்டு எங்க கடைகள்லயே நிறைய கடைகள்ல இந்த அதிகாரிகள் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அதுல திருப்பூர் கடையிலாம் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆபீசர் வந்து வந்து அவங்க எல்லாருமே டெஸ்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு மீன் அவ்வளவு தரமா இருக்குது, சூப்பரா இருக்கு, இதையே நீங்க மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு மீனை வந்து சாப்பிட்ற உணவை இவ்வளவு அழகா கொடுக்குறீங்கன்னு சொல்றதுனால ஒரு விருது கூட வழங்குவாங்க, அவ்வளவு சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாங்க. அதனால மீனை வந்துகிட்டு நாள்பட்டு கொடுக்க நினைக்கிறவங்க மட்டும்தான் பார்மலை தடவுவாங்க. ப்ரெஷ்ஷாக கொடுக்குறவங்களுக்கு பார்மல் தடவுன்னு அவசியமே கிடையாது. மீனை வந்து தான் அதே ப்ரெஷ்ஷிலேயே கொடுத்துட்றாங்கல்ல. இப்போ இன்னைக்கு என்ன விலையானாலும் அந்த விலைக்கு வாங்கி அப்பவுமே கொடுத்துடணும். கம்மியாக விலை கிடைக்கிற போது வாங்கி வச்சுட்டு அதை ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அதிக விலைக்கு விற்கணும்னு நினைக்கும் போது அப்போ தான் அந்த தவறு நடக்குது. இப்படி பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் கடற்கரையில் இன்னைக்கு ரேட்டே போகாத நேரத்தில் அதிகமாக எடுத்து வச்சுருவாங்க, ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அது நல்ல அதுக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு பண்டிகை நாள், இப்போ உதாரணத்துக்கு ஆடி மாதம் அதிக மீன் சாப்பிட மாட்டாங்க, அந்த டைங்களில் மீன்கள் வந்துட்டு அப்பவும் மீன்கள் நிறையா பிடிபடும், ஒரே டைம்ல மீன் பிடிபடும், அப்பவும் மீன்களை நிறையா வந்து அப்போ வந்து மீனுக்கு மலிவான ரேட்டுகளுக்கு போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டு இந்த ஆடி மாதம் மீன் சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மீன் சாப்பிட ஆசை வரும்ல, அப்போ அந்த மீனை கொண்டு வந்து அந்த நல்ல விலைக்கு விற்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் தினமும் ஆசைப்படுவாங்க. தினமும் மீனை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட தினமும் அது கிடைக்கிற விலைக்கு வித்துட்டு அந்த தினமும் பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை கலக்கணும் அவ யாருமே சிந்திக்க மாட்டாங்க, தேவையே கிடையாது. அதனால இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு மீனை ரொம்ப நாள் வச்சு விற்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் செய்கிற தவறும் தான் இந்த பார்மல், அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. ஓகே, அடுத்து விஎஸ்கே சந்தோஷ் அவர் என்ன கேட்டிருக்காங்க, அண்ணா உங்க கடையில சங்கு கறி கிடைக்குமா, வியாழக்கிழமை பதில் சொல்லுங்க அண்ணா. தர்மபுரியில இருந்து சந்தோஷ். கண்டிப்பா கூடிய விரைவில் நம்ம கடையில சங்கு கறி கொடுத்துருவோம். சரி, அடுத்து ஜாக், ஒவ்வொரு கடையிலையும் என்ன மீன் என்ன விலை என்று விலைப்பட்டியல் வைத்தால்தான் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை ஏற்படும், இல்லை என்றால் உங்களின் உண்மைத்தன்மை சந்தேகத்தை ஏற்படும், விலைப்பட்டியல் வைப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லா கடையிலையுமே முன்முகப்பிலேயே நம்ம விலைப்பட்டியல் கொட்டை எழுத்துல இருக்கும். அதுக்கு முன்ன நம்ம வந்து விலை என்ன விலைக்கு மீனை கொடுக்குறோன்னு சொல்றத நம்ம எல்லா கஸ்டமருக்குமே வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். இன்னைக்கு இந்த மீன் வந்திருக்கு, இந்த மீன்களுக்குலாம் என்ன விலை அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பிடுவோம். இப்போ நாங்கள் நைட்டு மீன் எடுக்கிறோம்னா அப்பவுமே பில்லை போட்டு அவங்களுக்கு அந்த நைட்டுக்குள்ளேயே அந்த நாங்கள் பில்லை அனுப்பிடுவோம், காலையில் மீன் வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி. வீடியோக்கள் மட்டும்தான் நம்ம விலையை சொல்ல முடியாது, ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு வீடியோ விலையை சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவை ஒரு வாரம் கழிச்சு பார்ப்பாங்க, அன்னைக்கு அந்த விலை வேறு மாதிரி இருக்கும், அன்னைக்கு அவ்வளவு சொன்னீங்க இன்னைக்கு இவ்வளவு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்கன்றதுக்காண்டி மட்டும்தான் நான் வீடியோவில் விலையை சொல்ல மாட்டேன். ஏன்னா அதோடைய மீனுடைய விலை வந்து என்றைக்குமே ஒரே லெவலில் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம், ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும், திங்கக்கிழமை விலை கம்மியாக இருக்கும், வெள்ளி சனி ஞாயிறுக்கு மீன் அதிகமாக விற்பனை ஆகிறதுனால கடற்கரையிலையுமே நிறைய இடங்களில் போட்டி விட்டு வாங்குவாங்க, அன்னைக்கு விலை அதிகமாக இருக்கும், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு ரீசன்னால தான் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம விலைப்பட்டியலாம் பார்த்துட்டு தான் நம்ம கடைக்கு மக்கள் வர்றாங்க. அந்த லக்கத்துலேயே இங்கே விலை அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க வராமல் தவிர்க்கலாம். ஆனால் நம்ம விலை நியாயமாக இருக்குது, பொருள் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மக்கள் வர்றாங்க. இந்த இடத்த ஏமாத்துறதுக்கோ ஏமாறுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. எல்லா கடைகளிலுமே விலைப்பட்டியல் போர்டு வச்சுருக்கோம், அதுக்கு மேலே ஓப்பனிங் டே அன்னைக்கு மட்டும்தான் அந்த டிஸ்பிளேயில் உள்ள மீன்களுக்கு, அதாவது
டிஸ்பிளேலயுமே மீன்கள் பக்கத்திலேயே விலை தனித்தனியா எழுதி வச்சிருக்கோம். ஓபனிங் டே அன்னைக்கு மட்டும் நிறைய மீன்கள் மாத்தி மாத்தி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அதுல மட்டும் வச்சிருக்க மாட்டோம், போர்டுல இருக்கும். சோ எல்லா கடைகளிலுமே விலைப்பட்டியல் வந்து கண்டிப்பா நாங்க வச்சுதான் இருக்கோம். கேள்விகள் அவ்வளவுதான். அதாவது இந்த ஃபார்மலின பத்தி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு, எல்லாமே கேட்டிருந்தீங்க அந்த திருச்சி மார்க்கெட்ல ஃபார்மலினால பிடிச்சதுக்கு பின்னாடி. சோ ஃபார்மலின் அப்படின்னா என்ன, அது எதுக்கு கலக்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றதையும் சரக்கு கப்பல்ல டீடைலா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் இருக்கு, போய் பாத்துக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.